கட்டுமான துறையில் பல்வேறு நிலை தொழிலதிபர்களின் கூட்டமைப்பான சிஎன்ஐயின் மூன்றாவது சாப்டர் கோயம்புத்தூர் கேலக்சி துவக்க விழா கோவையில் நடைபெற்றது. கட்டுமான துறையில் உள்ள அனைத்து நிலை சார்ந்த தொழிலதிபர்களும் பலன் பெறும் விதமாக நாட்டிலேயே முதன்முறையாக சிஎன்ஐ எனப்படும் கட்டுமானம் தொடர்பான பரிந்துரை அமைப்பு செயல்பட்டு வருகிறது. கட்டுமான துறையில் சாதிக்க விரும்பும் புதிய தொழில் முனைவோர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கும் விதமாக துவங்கப்பட்டுள்ள இந்த அமைப்பில் புதிய உறுப்பினர்கள் அதிகமாக சேர்ந்து வரும் நிலையில் புதிய சாப்டர்களும் துவங்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக சிஎன்ஐயின் மூன்றாவது சாப்டராக கோயம்புத்தூர் கேலக்சி துவக்க விழா கோவை நஞ்சப்பா சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. சிஎன்ஐயின் நிறுவன தலைவர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இதில் கோவை மண்டல வழிகாட்டு நிர்வாகி லிங்கராஜ் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக அரிமா சங்கத்தின் முன்னாள் தலைவர் சண்முகம் மற்றும் சகாரா ப்ராஜெக்டிங் செயலாளர் அர்ஜுன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விழாவில் சிஎன்ஐயின் கோயம்புத்தூர் சாப்டர் கேலக்சியின் தலைமை செயல் அதிகாரி பிரசன்னராஜ், செயலாளர் அதுல்யா, எம்டிசி பிரகலநாதன் மற்றும் நிர்வாகிகளுக்கு வரவேற்பு பேட்ச் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். முன்னதாக இதில் புதிய உறுப்பினர்களுக்கு கட்டுமான துறை தொடர்பான பரிந்துரை பயிற்சிகள் வழங்கப்பட்டன. சிஎன்ஐ அதனுடைய மூன்றாவது சாப்டர் கோயம்புத்தூர்ல இன்னைக்கு ஓபன் பண்றோம். சிஎன்ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்ஒர்க் ஆஃப் இந்தியா. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்ஒர்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து இது முழுக்க முழுக்க வந்து ஒரு இந்த துறையில் கட்டுமான துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பல தொழில் அதிபர்களுடைய கூட்டமைப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து தன்னுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் தங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி, நாலெட்ஜ் ஷேரிங் இந்த மாதிரியான இது ஒரு ஃபோரம். அது இதன் மூலமாக நிறைய அவங்க வந்து தங்களுடைய நெட்ஒர்க்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இது தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா பல நகரங்களில் நாங்கள் இது வரைக்கும் ஆரம்பித்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. கட்டுமான துறைக்கான இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த பரிந்துரை அமைப்பு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மூன்றாவது சாப்டர்னுடைய உருவாக்கத்தில் மிகப்பெரிய பங்காற்றிய லிங்கராஜ் சார், அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்னுடைய பொறுப்பாளராக இருக்கார். அவருடைய அவர் அந்த சாப்டர்னுடைய சிஇஓ பிரசன்னராஜ் அவர் இருக்காங்க. அப்புறம் வந்து அதுல்யா மேடம், அவங்க வந்து ஷீ இஸ் அன் ஆர்கிடெக்ட். ஸோ இந்த சாப்டரை ரன் பண்ணக்கூடிய இவங்க முக்கிய நிர்வாகிகள். ஸோ பிரகலாதன் அண்டு மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் சேர்மேன் அண்டு பப்ளிக் இமேஜ் சேர்மேன் மிஸ்டர் பிரபாகரன் அண்டு ஏத்திராஜ் ட்ரெஷரர் எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் டைனமிக்கான இந்த டீம் வந்து இந்த மூன்றாவது சாப்டரை வந்து லீட் பண்ணுறாங்க. வேறு எதுவும் இருக்கா? சிஎன்ஐயில் வந்து உறுப்பினராக ஜாயின் பண்ணுறது மூலமாக ஒரு தொழில் முனைவோர் தொழிலதிபர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்டிடத்தில் பலவிதமான தொழில்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைல்ஸில் ஆரம்பித்து சர்வேயிங்கில் ஆரம்பித்து பில்டரு, இன்ஜினியரு, ஆர்கிடெக்டர், அதுக்கப்புறம் யூபிவிசி விண்டோ, பெஸ்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 கேட்டகரி வந்து இந்த கட்டுமான துறையில் இருக்குது. இதை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு அடிப்படையில் ஒரு 5-6 ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளை வந்து இந்த ஃபோரம் மூலமாக வந்து ரெஃபரலாக கொடுக்கும் பொழுது பல பேருக்கு தான் இப்போ செஞ்சிட்ருக்கிற தொழிலில் பிஸ்னஸை விட பல மடங்கு தங்களை வந்து உயர்த்திக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தளமாகவும் ஊன்றுகோலாகவும் இந்த அமைப்பு வந்து விளங்கிட்டுருக்கு.